ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2024 T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. அனைத்து அணிகளுமே சூப்பர் 8க்கு தகுதி பெற வேண்டும்னு வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள எந்தெந்த அணி சூப்பர் 8க்கு அதிகாரப்பூர்வமாக தகுதியாக இருக்காங்க, எந்த 8 அணி சூப்பர் 4க்கு தகுதியாக வாய்ப்பு இருக்கு, எந்த அணி குவாலிஃபை ஆவாங்க, எந்த அணி ஃபைனல் மோத வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கினா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டு இருக்க 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் 4 குரூப்பா ஒவ்வொரு குரூப்ல 5 அணிகளா தற்போது போட்டிகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொரு குரூப்பில் இருந்து முதல் 2 இடம் பிடிக்கிற அணி சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. இந்த 4 குரூப்ல குரூப் டி ல இடம்பெற்றிருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் அணியா இந்த உலகக்கோப்பையில் சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. அந்த அணி விளையாண்ட 3 மேட்சில் 3 வெற்றி பெற்று 6 புள்ளிகளோட குரூப் டியில் அதிக ரன் ரேட் அடிப்படையில் அந்த அணி முதல் அணியாக சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. ஸோ இரண்டாவது இடத்துல வங்கதேச அணி விளையாண்ட 2 மேட்சில் 1 வெற்றி 1 தோல்வி பெற்று இருக்காங்க. ஸோ வங்கதேச அணி அடுத்து 2 மேட்ச் விளையாட போகிறாங்க. அந்த 2ல ஜெயிச்சா அந்த அணி சூப்பர் 8க்கு தகுதியாகலாம். அதே போல் நெதர்லாந்து அணியும் விளையாண்ட 2 மேட்சில் 2 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தபடியாக நெதர்லாந்து அணி வங்கதேசம் ஸ்ரீலங்கான்னு 2 பெரிய அணிகளை எதிர்கொள்ள போறாங்க. இந்த 2 மேட்ச்லயும் ஜெயிச்சா நெதர்லாந்து அணியும் சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. அதே போல நேபாள அணிக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. நேபாள அணி அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வங்கதேசத்து கூட விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல எல்லாம் ஜெயிச்சு நெதர்லாந்து அடுத்து வரக்கூடிய போட்டிகளை தோத்தா அந்த அணிக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்ரீலங்கா அணி விளாண்ட 3 மேட்ச்ல 2 தோல்வி, 1 மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால 1 புள்ளியோட பாயிண்டபிள் 5வது இடத்துல குரூப் டில இருக்காங்க. சோ அந்த அணி இந்த உலகக்கோப்பை தொடர்லேருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிட்டாங்க. அந்த அணி சூப்பர் 8க்கு போக முடியாது. அடுத்ததான் குரூப் சியில் ஆப்கான் அணி விளாண்ட 2 மேட்ச்ல 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளோட முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ ஆப்கான் அடுத்தபடியாக வெஸ்ட் இண்டீஸ் பப்புனியா கூட விளையாட போகிறாங்க. இந்த 2 மேட்ச்லையும் ஆப்கான் ஜெயிச்சா அந்த அணியும் சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் விளாண்ட 2 மேட்ச்ல 2 வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அணி விளையாட போகிற அடுத்த 2 மேட்ச்ல 1 வெற்றி பெற்றாலே அந்த அணி சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. உகண்டா அணி விளாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ உகண்டா அணிக்கு தற்போது வாய்ப்பு இல்லை. அதே போல் பப்புனியா அணிக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நியூசிலாந்து அணி குரூப் சியில் விளாண்ட 1 மேட்சை தோத்து பரிதாப நிலையில் இருக்காங்க. இருந்தாலும் நியூசிலாந்து அடுத்தபடியாக வெஸ்ட் இண்டீஸ் உகாண்டா பப்புனியா அணிகள் கூட அடுத்தடுத்து விளையாட போகிறாங்க. இந்த 3 மேட்ச்லேயே அதிரடியாக ஜெயிச்சா நியூசிலாந்து அணிக்கு சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் நியூசிலாந்து அணி ஆப்கான் கூட தோத்துருக்கிறதுனால நியூசிலாந்து அணி சூப்பர் 8க்கு போகாதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக குரூப் பியில் பாகிஸ்தான் அணி விளாண்ட 3 மேட்ச்ல 3 வெற்றி பெற்று 6 புள்ளிகளோட முதலிடம் பிடிச்சு முதல் அணியை அவங்க சூப்பர் 8க்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி ஆயிட்டாங்க. அதற்கு அடுத்த இடத்துல ஸ்காட்லாந்து அணி விளாண்ட 3 மேட்ச்ல 2 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த அணி ஆஸ்திரேலியா கூட மோத போறாங்க. இந்த மேட்சை மட்டும் ஸ்காட்லாந்து ஜெயிச்சு நியூசிலாந்து அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் தோத்தா ஸ்காட்லாந்து அணி சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நமீபா விளாண்ட 3 மேட்ச்ல 2 தோத்து 1 மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால தற்போது சூப்பர் 8 வாய்ப்பை இழந்துட்டாங்க. இங்கிலாந்து அணி விளாண்ட 2 மேட்ச்ல 1 தோல்வி 1 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அடுத்து விளையாட போற 2 மேட்ச்ல அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா அந்த அணி சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. பியில இடம்பெற்றிருக்க ஓமன் அணி விளாண்ட 3 மேட்ச்ல 3 தோல்வி பெற்று முதல் அணியா சூப்பர் 8 வாய்ப்பை இழந்திருக்காங்க. அடுத்ததா குரூப் ஏல இந்தியா, யுஎஸ்ஏ, பாகிஸ்தான், கனடா மற்றும் அயர்லாந்து இருக்காங்க. இதில் இந்தியனி விளாண்ட 2 மேட்ச்ல 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளோட பாயிண்டேபிள் முதலிடத்தில் இருந்தாலும் அடுத்தபடியே இந்தியா யுஎஸ்ஏ கூட விளாட போறாங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சா 3வது அணியை அதிகாரப்பூர்வமா சூப்பர் 8க்கு இந்தியா தகுதியாயிருவாங்க. அதே போல யுஎஸ்ஏ இந்தியா கூட தோத்தாலும் அடுத்தபடியாக யுஎஸ்ஏ அயர்லாந்து கூட விளையாடுவாங்க. அந்த மேட்சை அதிக ரன் ரேட் அடிப்படையில் யுஎஸ்ஏ ஜெயிச்சா குரூப் ஏல இந்தியாவும் யுஎஸ்ஏவும் சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. பாகிஸ்தான் விளாண்ட 3 மேட்ச்ல 2 தோல்வி பெற்று பரிதாப நிலையில இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் 1 வெற்றி மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அடுத்தபடியாக அயர்லாந்து கூட பாகிஸ்தான் விளையாட போறாங்க. ஸோ பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு தகுதியாகனா யுஎஸ்ஏ அடுத்து விளையாட போற 2 மேட்சை தோக்கணும். பாகிஸ்தான் அடுத்து அயர்லாந்துக்கு எதிராக விளையாட போற மேட்சை அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். ஸோ அப்படி நடந்தா பாகிஸ்தான் அணி சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. தற்போது நிலவரப்படி யுஎஸ்ஏ இந்தியா கூட தோத்து அடுத்து அயர்லாந்து கூட ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இதனால யுஎஸ்ஏவும் இந்தியாவும் குரூப் ஏயில் இருந்து சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் அணி இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ கூட தோத்ததுனால அந்த அணி சூப்பர் 8க்கு போகாம இந்த உலகக்கோப்பையில வெளியேற வாய்ப்பு இருக்கு. அதே போல கனடா 3 மேட்ச்ல 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, அந்த அணிக்கு வாய்ப்பு இல்லை. அயர்லாந்தும் 2 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துருக்காங்க, அந்த அணியும் சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இல்லை. பொது புள்ளிப்பட்டியல் நிலவரப்படி குரூப் டியில் இருந்து சூப்பர் 8க்கு சவுத் ஆப்பிரிக்கா வங்கதேசம் தகுதியாயிருவாங்க. குரூப் சியில் இருந்து ஆப்கான் வெஸ்ட் இண்டீஸ் அப்படி இல்லைனா ஆப்கான் நியூசிலாந்து அப்படி இல்லைனா வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து தகுதியாக வாய்ப்பு இருக்கு. குரூப் பியில் இருந்து ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து
சூப்பர் எயிட்டுக்கு தகுதியாவாங்க. குரூப் ஏயில் இருந்து இந்தியா யுஎஸ்ஏ சூப்பர் எயிட்டுக்கு தகுதியாவாங்க. சூப்பர் எயிட்ல ஒவ்வொரு அணியும் மூன்று மேட்ச் விளையாடுவாங்க. இதுல பாண்டியபுல முதல் நான்கு இடம் பிடிக்கிற அணி அரையிறுதிக்கு தகுதியாவாங்க. ஸோ தற்போது நிலவரப்படி இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கான், அப்படி இல்லைன்னா ஆப்கானுக்கு பதிலாக நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற அணிகள் அரையிறுதியில மோத வாய்ப்பு இருக்கு. இதுல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் கூட 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, எந்த 8 அணி சூப்பர் 8க்கு தகுதியாகணும், எந்த 4 அணி அரையிறுதியில் மோதணும், எந்த 2 அணி ஃபைனலில் மோதணும், இந்த வருடம் யார் கோப்பையை வெற்றி பெறுவா, இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வெற்றி பெறுவா, அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.